முக்கியமான மார்டின் அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன்னாலே அவ்வளோ வந்து இந்த ஹாலிவுட்டில் தான் வந்து ஃபேமஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த படம் அப்படி இல்லைங்க, கன்ஃபார்ம் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லாருமே கன்ஃபார்ம் பாருங்க. உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு பேருக்கு அந்த குழுவை வச்சு மாசுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ வந்து மாசில் திடீர்னு ஒரு புயல் வந்தோம். அதனால வந்து இவங்க வந்து சரி நம்ம போயாகணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துவோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த புயலில் தாக்கி எங்கேயோ உழுதுவார். அதுக்கப்புறம் தான் கத்துவாங்க, புயலில் தாக்கி உழுந்ததே நம்ம ஹீரோ தாங்க, ஹீரோ தான் நம்ம புயலில் தாக்கி உழுவார். அப்போ வந்து எப்படி இந்த மாசில் உயிர் வாழறது, ஏன்னா யாருமே இல்லை. நினச்சி பாருங்க, ஒரு தனி இது மாசில் இவர் மட்டும்தான் இப்போ இருக்காரு. எப்படி அவருக்கு சாப்பாடு கிடைக்கும், உணவு கிடைக்கும், அது இது நிறைய விஷயம் இருக்குது. அதில் எப்படி இவர் உயிர் வாழறாக இல்லை, இல்லை இறந்துறாரா, இல்லை இங்கே மறுபடி இங்கே எத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களாங்கிறது தான் கதை. உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அவர் வந்து சரி நம்ம உயிர் பழகினா நம்ம சும்மாவே இருந்தால் முடியாது, நம்மளே தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணி பார்ப்பாங்கன்னா, மாஸ்லேயே வந்து பிளான்ட் எல்லாம் வளர்க்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாஸில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதையும் வளர்த்தவே முடியாது. ஏன்னா அந்த சாயில் அதுக்கேற்ற மாதிரியே இருக்காரு, கன்ஃபார்ம் வந்து வளர்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து அனுப்பாங்க இல்லையா, அந்த இது மட்டும் இங்கேயே இருந்துச்சு. அந்த கேவனாவது பெருசாக ஒன்று இருக்கும், அதில் வந்து நிறைய திங்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பொட்டேட்டோஸ் மட்டும்தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த அஞ்சு பேர்த்தோட பொட்டேட்டோஸையும் இவரே கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு பொட்டேட்டோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருவார். அவங்க காப்பாற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல, ஏன்னா எத்துலேருந்து இங்கே மாசுக்கு வரனாலே எவ்வளோ லேட்டாக இருக்கும். ஸோ எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. ஸோ வந்து சரி இந்த உலக்கிழங்கு ஒரு 300 நாள் பக்கம் தாங்குங்க, அந்த உருளைக்கிழங்குலாம் வச்சு 300 நாள் பக்கம் சாப்பிட்டலாம். பட் இந்த 300 நாள் கழிச்சு அவங்க வருவாங்களாங்கிறது அஷ்யூ இல்லையில. அதனால என்ன பண்ணுவாரு, இவரே வந்து ஃபுல்லாக ஒரு கவராட்டை போட்டு அங்கே வந்து பிளான்ட் வளர்க்க ஆரம்பிப்பார். அந்த சீன்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, நம்ம ஹியூமன் வேஸ்டேஜ் வந்து அங்கே பேக்கெட் மாதிரி பேக் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வைக்கும். ஓகே, நம்ம ஹியூமன் வேஸ்டேஜ், அந்த ஹியூமன் வேஸ்டேஜ் இவர் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக தண்ணியை கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணி விட்டு, அப்போ அதுக்குள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் இருக்குது இல்லையா, அதை வச்சு மூடி வச்சு இது பண்ணுவார். பட் அங்கே வந்து தண்ணி வேணும் இல்லையா, தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டட் ஈக்குவேஷன்லேயே இருக்கும் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்து இது பண்ணிடுறாரு. ஸோ தண்ணியும் வந்து வர ஆரம்பிச்சுக்குது, அந்த பிளான்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சுக்குது. இத்தாங்க வந்து கதை. கடைசியில் இவர் உயிர் பிழைக்கிறாரா இல்லையாங்கிறது தான் கதை. கடைசி சீனில் வந்து இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்களாங்கிறது தான். அப்போ வந்து ஒரு சீன் இருக்கும், அந்த சீன்லலாம் வந்து ஒரு கயிறு இவர் பிடிச்சே ஆகணுங்க, அந்த கயிறு மட்டும் பிடிக்கலாம் மடியும் இவரால் இங்கேயும் எத்துக்கு வரவே முடியாது. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பதட்டத்தை காட்டியிருப்பாங்க, ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஐயோ என்ன ஆக போகாதுன்னு, இங்கே அமெரிக்காவிலலாம் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னு இங்கே அமெரிக்காவிலலாம் ரொம்ப ஆர்வத்தோடு கொண்டாடுவாங்க. ஏன்னா 2 வருஷங்க, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 2 வருஷமாக வந்து மாஸ்லேயே தனியாக இவரே வந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு பிளான்ஸை க்ரோத் பண்ணி இவரே அத்தனை வேலையும் செஞ்சுருக்காரு. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அங்கெல்லாம் கொண்டாட்டம் பெரிய லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த படத்துலலாம். உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல படங்க. இதுக்கு நான் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 8.1 கொடுப்பேன். 8.1 கொடுக்குற அளவுக்கு ஒத்தாதா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஒத்துங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னோடனே நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க, ஏன்னா சயின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏன் நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலன் எழுத்த இன்டர்ஸ்டெல்லாம் பார்த்தெல்லாம் எழுத்துக்கோங்க அப்பா, அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்த பாடு இருக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ குழப்பி உழப்பி எழுத்துப்பாங்க. ஆனால் கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து யாராவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்களே ஃபுல் எக்ஸ்பிளனேஷனே, அதை வந்து பார்த்தா தான் போய் அந்தளவுக்கு இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னாலே அந்தளவுக்கு இருக்கும். பட் இந்த மார்டின் வந்து அப்படி இல்லைங்க, எல்லாருமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இந்த படத்தை எழுத்துருக்காங்க. பெரிய லெவல்லலாம் இதுக்கு ஒன்றும் நாலேஜ்லாம் தேவையில்லை, அது கட்டி வச்சுருக்கணும், இது கட்டி வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து இந்த படம்லாம் புரியலாம் இல்லை. கன்ஃபார்ம் வந்து எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தை, ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்க. 8.1 வந்து இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுப்பேன். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து மார்டினை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல படம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.